ஆப்லர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். உக்ரைன் தலைநகரை சேர்ந்த 49 வயது பெண் ஒருவர் கனடாவின் டொரண்டோவில் உள்ள தனது நண்பர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தார். இந்நிலையில் உக்ரைன் ரஷ்யாக்கு இடையே போர் மும்முரமானது. இதனால் அங்கு செல்வது பாதுகாப்பானது அல்ல என்ற நிலையில் கனடாவிலேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் கனடாவில் பணி செய்ய முடியாத விசாவில் அவர் அங்கு உள்ளார். தனக்கு அகதிகளாக இருக்க விருப்பமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது நாடு போரிலிருந்து விடுபடும், அமைதி ஏற்படும் என்று அவர் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இனில் மார்ச் இறுதி வாரத்தில் அவர் இருக்கும் வீட்டை காலி செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு மாற்று உடையும் கலனையும் தவிர வேறு எந்த உடைமையும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இந்திய செய்திகள். ஜனநாயக ரீதியான நேர்மையான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி அனைத்து கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர உணவகம் ஒன்றில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி தலைமை வகித்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி, அமமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சிந்தமிழன், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த நல்லுசாமி, முக்குளத்தூர் புலிப்படை பொதுச் செயலாளர் மூர்த்தி மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, நாடாளும் மக்கள் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் போன்றோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆளாகாமல் வாக்குரிமை பெறப்பட்ட அனைவரும் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதே உலகெங்கும் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து தேசங்களிலும் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறையாகும். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பொறியியல் பாடத்திட்டங்களை மாற்றுவது என்கிற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன், தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் நீரஜ் மிட்டல், தொழில்துறை செயலாளர் கிருஷ்ணன், தொழில்நுட்ப கல்வி ஆணையர் லட்சுமி பிரியா மற்றும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடையே அமைச்சர் பேசினார். பொறியியல் மாணவர்கள் படிக்கும் போதே தொழில்துறை தொடர்பான பயிற்சியை அவர்களுக்கு அளிக்கும் வகையில் புதிய பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்றும், 25 ஆண்டுகளுக்கு பிறகு பொறியியல் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதாங்க வொகேஷனல் கோர்சஸ்ங்கிறது, அதெல்லாம் மார்க்கு பொதுவாக மதிப்பெண்களை பொறுத்து தான் பொறியியல் கல்லூரியில் இடம் கொடுக்கப்படுகிறது. அதில் அதுவும் ஒரு பாடத்திட்டம், அதில் அதிகம் மதிப்பெண் பெறுது தான் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிட போகுது. அவர்களுக்கும் கிடைக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் கேட்குறது, அவங்களுக்குன்னு தனியாக, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒதுக்கீட்டுலையும். கர்நாடக கல்லூரிகளில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து மாணவிகள் தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்ததில் ஹைகோர்ட் கர்நாடக அரசு விதித்த தடை செல்லும் என்று நேற்று முன்தினம் தீர்ப்பளிக்கப்பட்டது. இத்தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாதகிரியில் முஸ்லீம் மாணவிகள் தேர்வை புறக்கணித்தனர். இதனால் அங்கு முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வணிக நிறுவனங்கள் கடைகள் ஏதும் இயங்கவில்லை. திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி நாடாளுமன்றத்தில் இன்று ஒரே தேசம் ஒரே ரேஷன் என்கிற ஒன்றிய அரசின் திட்டம் குறித்து கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய பொது விநியோகத்துறை அமைச்சர் இந்தியில் இதற்கு பதிலளிக்க தொடங்க கனிமொழி கருணாநிதி இடைமறித்து ஆங்கிலத்தில் பதில் கூறலாமே என்று கேட்டதற்கு இணங்க மீண்டும் அவர் ஆங்கிலத்தில் பேசினார். உலக செய்திகள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான போர் 22 நாட்களாக தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலக நாடுகள் முழுவதும் இச்சண்டையை நிறுத்துவதற்கு முயற்சித்த போதும் தோல்வியிலேயே அவை முடிந்தன. இதற்கிடையில் தங்கள் நாட்டில் ரஷ்யா இனப்படுகொலை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டி வருகிறது உக்ரைன். போரை உடனடியாக நிறுத்த உத்தரவிடக் கோரி சர்வதேச நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது. இது தொடர்பாக நெதர்லாந்தின் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. ரஷ்ய இராணுவம் உடனடியாக போரை நிறுத்துமாறு அதிரடி உத்தரவை சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்தது. ஆனால் ரஷ்யா நிறுத்த முடியாது என்று அந்த உத்தரவை நிராகரித்துள்ளது.
like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.